प्रवीतिनमुर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतस्वार्थवागमेदे शिखया शेखरिणं पतिं यदीनां. அஸ்மத்குரு பரம்பராயே நமஹ. நேற்று பொதுவாக இந்த மூணாவது அத்தியாயத்தின் 4வது பாதம் அங்க பாதம், அதனுடைய பொதுவ சாரம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். முதல் அதிகரணம் புருஷார்த்தாதிகரணம். அதுல கர்மாவை அங்கமாக உடைய பிரம்ம வித்தியிலிருந்து பரம புருஷார்த்தம் கிடைக்குமா, அல்லது பிரம்ம வித்தியை அங்கமாக உடைய கர்மாவிலிருந்து புருஷார்த்தம் கிடைக்குமா அப்படின்னு சந்தேகம் வருது. இங்க பூர்வ மீமாம்சகர் தான் பூர்வபக்ஷிகளா இருக்கா. அவ கர்ம பிராதானியத்தை சொல்லக்கூடியவா. அதனால அவ என்ன சொல்றா, சித்தாந்தம் என்ன சொல்றார் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். ஸ்ரீசுக்தியில வேதாந்த தீப ஸ்ரீசுக்திய சேர்த்து புருஷார்த்தோத சப்தா இது பாதராயணா, இது சித்தாந்த சூத்திரம். ஆனால் அப்புறம் 6 சூத்திரத்துல பூர்வபக்ஷம் வரப்போறது. அதெல்லாம் சங்கரகமா அப்ப சாதிக்க போற. கிம் வித்யாத புருஷார்த்த உத கர்மண இது சம்சய. வித்தியிலிருந்துதான் பரம புருஷார்த்தம் கிடைக்குமா? இங்க புருஷார்த்தம் தான் இருக்குது. அது மோட்சமா அல்லது ஐகிக ஆமோஷ்மிக பலன்களா அப்படிங்கறதெல்லாம் எல்லாத்தையும் அதை சேர்த்துடணும். அதனால அதிலிருந்து புருஷார்த்தமா உத கர்மண இது கர்மாவிடமிருந்து கிடைக்குமா, இது சம்சயா, இது சந்தேகம். கர்மண இது பூர்வபக்ஷ. கர்மா அனுஷ்டிச்சா அந்த கர்மாவிலிருந்து தான் வருமையை தவிர்த்து வித்தியிலிருந்து வராது. ஏன் அப்படின்னா கர்மாங்கத்வாத் வித்யாயா, வித்யை இருக்கே அது கர்மாவுக்கு அங்கமாதான் இருக்குது. அங்கத்திலிருந்து என்னைக்கா பலன் கிடைக்குமா? பிரதான கர்மா எதுவோ அதுல இருந்துதான் பலன் கிடைக்கும். எல்லா இடத்துலையும் அப்படிதான். இப்ப பின்னாடி சொல்ல போற இருப்போம். என்னன்னாக்கா நாம என்ன கர்மாவை அனுஷ்டிச்சா பண்ணினாலும் சரி, லௌகிகமோ வைதிகமோ, தலைவி பண்றோம். தலைவி பண்ணோம்னாக்க அடுப்பு மூட்டுறதுல இருந்து ஆரம்பிச்சு கடைசியில இறக்கி வைக்கிற பரியந்தம் ஒவ்வொன்றும் அங்கமான கர்மாக்கள். அடுப்பு மூட்டுறது, அடுப்பு மூட்டினா அது இருந்து பலன் கிடைக்குமான்னா எனக்கு வேண்டியது என்ன, பிரசாதம் வேணும், குழம்பு வேணும், சாப்பிட்டு வேணும்னாக்க அத்தனையும் சேர்ந்து வரணும். கடைசியில பிரதான கர்மா எல்லாம் சேர்ந்து இறக்கணும் பாருங்க, சாப்பிடுற பிரசாதம் அது பரியந்தம் இருக்கணும். இது வெறும் அடுப்பு மூட்டுறதுனால வேண்டி வந்துடாது. அதெல்லாம் தலைக்கு அங்கம் அப்படின்னு சொல்றோம். அதனால அங்கத்தினால பலன் கிடைக்காது. அங்கத்தினுடைய கர்மா என்ன, காரியம் என்ன அப்படின்னா பிரதானமான கர்மாவை பூர்த்தி பண்ணி வைக்கிறது. அதுதான் எது முக்கியமான காரியமோ அதை முடிச்சு வைக்கிறது தான் அங்கத்தினுடைய காரியமாக இருக்கும். அங்கத்தினுடைய காரியம் அதுதான். அதை விட்டுட்டு அங்கமே பலன் கொடுக்கும்னு சொல்ல முடியாது. இது நாமளும் ஒத்துக்கிறோம், அவளும் ஒத்துக்கிறா, மீமாம்சகாலும். இப்ப அவன் என்ன சொல்றான், கர்மாதான் பிரதானமா இருக்குது அங்கீயாக. அந்த கர்மாவுக்கு பிரம்ம வித்யை நீ சொல்றையே அது அங்கமாத்தான் இருக்குது. அங்கமா இருக்கிறதுனால அங்கத்திலிருந்து வராது. அங்கத்தை உடைய அங்கியான கர்மாவிலிருந்துதான் பலன் கிடைக்கும். கர்மா அங்கத்தான் வித்யாயா அப்படின்னா வித்யா எதுக்கு இருக்கு? ஒரு யாகம் பண்றோம்னா யாகம்ன்றது என்னென்ன பண்ணுவோம், வாயால மந்திரங்கள் சொல்லுவோம், அந்த மாதிரி கையால ஹோமம் பண்ணுவோம், காலால நடக்கணும், இந்த மாதிரி உடம்பு சம்பந்தமான கிரியைகள் தான் இருக்கு. வித்யைங்கிறது என்னது, மனசனால ஞானத்தை கொண்டு பண்றது தானே, அது பாவிக்கிறது தானே. அதனால அது வேற இது வேற தானே. இது என்னத்துக்கு அங்கமா எப்படி உபயோகப்படும்? கர்மாவுக்கு மனசனால நாம பண்ணக்கூடிய வித்யைங்கிறது அங்கமா இருக்குதுன்னு சொன்னீங்க. ஞானசகன் சொல்றான், அது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்ற கர்மசு கர்த்தூத பிரத்யகாப்தனா, கர்மாக்கள்ல கர்த்தாவா இருக்கக்கூடிய ஜீவாத்தான் அவனுடைய யாதாத்யம் பிரதிபாதன பராணி. யாதாத்யம் ஆத்மஸ்வரூபம் நித்தியமானது, சரீரம் அனித்தியம். ஏன்னா நான் நேத்திய சொன்னோம் நான் சொர்க்கத்தை அனுபவிக்கணும். இப்ப யாகம் பண்றேன், யாகம் பண்ணினேன்னாக்கா அதோட பலன் எப்ப கிடைக்கும்? இந்த உடம்ப நான் விட்டுட்ட உடனே என் மரண காலத்துக்கு அனந்தரம்தான் சொர்க்கம் கிடைக்கும். அதனால இப்ப ஆத்மா நித்தியம்னு தெரிஞ்சுக்கணும். ஆத்மா நித்தியம்னு தெரிஞ்சிருந்தாதான் நமக்கு கர்மாவை அனுஷ்டிக்க முடியும். நானே போயிடுவேன், இந்த உடம்புதான் ஆத்மான்னு வச்சுக்கோங்க, அப்ப நானே போயிடுவேன். நானே போயிட்டேன்னாக்க அப்போ இந்த கர்மாவை பண்ணி என்ன பிரயோஜனம்? அனுபவிக்க வேண்டிய கர்த்தாவான நானே நாசத்தை அடைஞ்சிருவேன்னாக்க கர்மாவை பண்ணிட்டு சொர்க்கம்ன்றது எனக்கு கிடைக்காது. அப்ப என்ன பிரயோஜனம் அது? அதனால இத தெரிஞ்சுக்கணும். ஆத்ம யாதார்த்தியம், ஆத்மா நித்தியமானவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தாதான் நான் கர்மாவை இப்ப அனுஷ்டித்தாலும் ஜன்மாந்தரத்துல காலாந்தரத்துல நான் பலத்தை அனுபவிக்க முடியும். அப்படின்றதுக்கோசரம் யாதாத்மிய விஷயபராணி, யாதாத்மிய விஷயபராணி வேதாந்த வாக்கியாணி, இந்த வித்தியை சொல்லக்கூடிய வேதாந்த வாக்கியங்கள்லாம் எல்லாம் இதை பத்தி தான் இருக்கு. ஆத்மஸ்வரூபத்தை சொல்றதுக்கு தான் இருக்கே தவிர்த்து ஆத்மாவை காட்டிலும் ஜீவாத்மாவை காட்டிலும் பிரம்மன்னு ஒண்ணு ஒத்துக்க வேண்டாம், அங்கீகரிக்கவே வேண்டாம் அப்படின்னு பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயமா இருக்கு. சரி, வித்யைக்கு கர்மா அங்கீகாருது, அதனால வித்யா அங்கம் தான் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அங்கத்துவம் வித்யைக்கு இருக்கு. அது எங்கேயா உனக்கு தெரியுதா? எங்க இருக்கு சொல்லு, வாக்கியம் சொல்லு அப்படின்னு அதுக்கு சொல்ற. வித்யாயாக கர்மாங்கத்வ எதேவ வித்யா கரோதி ததேவ வீரியவத்தரம். இது ஸ்ருத்தியாகும். எதை வேத வாக்கியனே சொல்றது, நீ சொல்ற இந்த உபனிஷத் வாக்கியம் தான் சொல்றது. எதேவ வித்யா கரோதி, எந்த கர்மாவை வித்யை கொண்டு செய்கிறானோ ததேவ வீரியவத்தரம் பவதி. இது ஸ்ருத்தியவ அவகமியது. இந்த வேதமே வேதத்தினாலே அறியப்படுகிறது. அவன் என்ன பூர்வபக்ஷி போறான் பாருங்க, எது வித்யை கொண்டு அனுஷ்டிக்கப்படுகிறதோ அந்த கர்மாதான் வீரியவத்தரம், தடையற்றதாக இருக்கும், தடங்களற்றதாக இருக்கும் அப்படின்னுட்டு வாக்கியமே சொல்றதே கிடையாது. நாங்க என்ன சொல்றோம் அதுக்கு? இங்க வித்யன்றது உத்யத வித்தியை சொல்றது, பிரம்ம வித்தியை சொல்லல. உத்யத வித்தியன்றது பிரம்ம வித்தியை கிடையாது, அங்க வித்தியில பிரதான வித்தியை. அது கூட நாம என்ன சொல்றோம், அது கிரத்வர்த்தம் கிடையாது, புருஷார்த்தம் தான். எனக்கு தடங்களற்ற கர்மாவை எனக்கு பண்ணணும், தடங்களே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாக்க ஆசை, அந்த ஆசை வந்தாக்கா அப்ப நான் வித்தியை அனுஷ்டிக்கணும். தடங்களற்றது, எனக்கு தடங்கள் வேண்டாம் அப்படின்னு நான் ஆசைப்பட்டாதான் அதை பண்ணலாம். அதனால அது புருஷார்த்தம் தான். அதாவது வித்திய உத்யீத வித்தியை பண்ணினாத்தான் கர்மா சித்திக்கும்ன்றது கிடையாது. அதனால உத்யீத பிரகரணம் அது. ஏன்னா ஓவி தேர்த்து தட்சணம் உத்யீதம் உபாசித்த அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க ஆரம்பிச்சுடுவே உத்யீத வித்யா பிரகரணம் அது, அது பிரம்ம வித்யா பிரகரணம் இல்லையே. அதனால நீ வித்யான்றதுக்கு எப்படி பிரம்ம வித்யை தான், பிரம்ம வித்யை கொண்டு யாரு கர்மாவை அனுஷ்டிக்கிறானோன்னு அர்த்தம் பண்றான் மீமாம்சகன். அது எப்படி வரும் அப்படின்னுட்டு கேட்கிறா. நம்ம சித்தாந்திகள் கேட்கிறா. நச்ச பிரகிருத உத்கீத உபாசன விஷயத்துவம் அஸ்ய வக்தும் சக்கியதே. இது உத்கீத வித்யா பிரகரணத்துல தான் இருக்கு. பிரகிருத இங்க உத்கீத வித்தியை தான் அங்க சொல்ல வந்துருக்குது, அந்த பிரகரணம் அது. அதனால உத்கீத வித்தியை தானே இது. உத்கீத வித்தியை கொண்டு பண்ணினாக்கா கர்மாவானது தடங்களற்றதாக இருக்கும், அதுக்கு வீரியவத்தரத்துவம் வரும் அப்படின்னு தானே இருக்கு. அப்படின்னு உன்னால சொல்ல முடியாது. பக்தும் நசக்கியதே, நச்சசக்கியதே சொல்ல முடியாது. ஏன்னா எதேவ வித்யா கரோதி, வித்யா அப்படின்னு இருக்கு. எதேவ எந்த கர்மாவானது வித்யா கரோத்தின்னு தான் அங்க இருக்கு. வித்யை கொண்டு செய்கிறானோ, எந்த கர்மாவை வித்யை கொண்டு செய்கிறானோ ததேவ வீரியவத்தரம், அந்த கர்மாதான் பலவத்தா இருக்கும், தடங்களற்றதா இருக்கும் அப்படின்னா சொல்றான். ஸ்ருதி சொல்றது இது ஸ்ருத்தியைவ சர்வ கர்மசு வித்யாயா நியுக்தத்வா, எல்லா கர்மாக்களையும் இந்த வித்யான்னு சொல்லப்படுறது. ஆனா நீ என்ன கேட்ட எங்களை பார்த்து, இது பிரகரணம் உத்கீத பிரகரணம், உத்கீத பிரகரணத்துல இருக்கிறதுனால இது உத்கீத வித்யை ஒண்டிதான் சொல்றதுன்னு நீ சொன்ன, அதே தவறு. வித்யான்னு மூன்றாம் வேற்றுமை இங்க இருக்கு. இந்த மூன்றாவது வேற்றுமை அப்படிங்கிறது ஸ்ருதி பிரமாணம்னு அவ சொல்றா மீமாம்சக்கார். ஸ்ருதி பிரமாணம், ஸ்ருதி பிரமாணம்னா ஏற்கனவே சொல்றோம் பூர்வகல்பாதிகரணத்துல அங்கத்துவத்தை, அங்கம் எது அங்கம் எது அங்கின்னு சொல்லணும். அதுல அந்த அங்கத்துவத்தை சொல்றதுக்கு 6 பிரமாணங்கள் ஒத்தன்றிருக்கார். ஸ்ருதி, லிங்கம், வாக்கியம், பிரகரணம், ஸ்தானம், சமாக்கியா. முன்னாடியே சொல்றோம். அது ஸ்ருதி அப்படின்னாக்க இந்த வேற்றுமை சப்தங்கள் இதெல்லாம் ஸ்ருதி, வேதம்னு அர்த்தம் இல்லை. ஸ்ருதினாக்க வேற்றுமைன்னு அர்த்தம். என்ன வேற்றுமை? மூன்றாவது வேற்றுமை, 2வது வேற்றுமை, 4வது வேற்றுமை, இதெல்லாம் எல்லாம் அவ உதாரிச்சிருக்கா மீமாம்சை காலே. அதனால வித்யா அப்படின்றது 3வது வேற்றுமையில இருக்கு. நீங்க பிரகரணம் சொன்னு வச்சுக்கோங்க, பல வாக்கியங்களை ஒன்னா கொண்டது பிரகரணம், 4வது பிரமாணம். ஸ்ருதி பிரமாணம்னா முதல் பிரமாணம். அது இந்த ஸ்ருதி பிரமாணம் எல்லா பிரமாணத்தை காட்டிலும் பலவத்தா இருக்கும், பிரபலமா இருக்கும். ஸ்ருதியை காட்டிலும் லிங்கம் துர்பலம், இந்த 2த்தை காட்டிலும் மீதி 4 துர்பலம், இந்த 3த்தை காட்டிலும் மீதி 3 துர்பலம். இப்படி மீமாம்சகால் ஒத்துருக்கார். பூர்வபூர்வசிய பிராபல்யம், உத்தரோத்தரசிய தௌர்பல்யம்னு அவ சொல்றா. எது எது முன்னாடி இருக்கோ அதெல்லாம் பிரபலம், எது எது பின்னாடி இருக்கோ அதெல்லாம் துர்பலம் அப்படின்னு சொல்ற. ஏன் அப்படின்னாக்கா முதல்ல வருதுதான் சீக்கிரம் வருது, 2வது வருதுன்னா கொஞ்சம் விளம்பம், தாமதமாக வருது, தாமதமா வருது. ஏன்னா ஸ்ருதின்னா என்ன அர்த்தம்? நேருக்கு நேராக சொல்லப்படுகிற சப்தம், விபக்தி வேற்றுமை, அதை கொண்டு வருது. அதனால சுலபமா தெரிஞ்சு விடுறது, உடனே நமக்கு பிரமாணமா ஆயிடும். கேட்க தேவை. விறக வெட்டுறான் அப்படின்னு சொன்னான், விறகை வெட்டுகிறான், எதனால வெட்டுறான் அப்படின்னு கேட்டான். அப்ப அவன் சொன்னான், புடாரீன துவைதீபாவம் கரோத்தி அப்படின்னா கொடாளியை வச்சுட்டு வெட்டுறான், 2ஆ வெட்டுறான் அப்படின்னு சொன்னான். கோடாளினால அப்படின்னு சொன்னாக்க இப்ப கோடாளினாள் அப்படின்னு அந்த ஆள் அப்படின்றது பாருங்க, அது 3வது வேற்றுமை. அந்த ஆள்ன்ற 3வது வேற்றுமையினால இவனுக்கு ஸ்பஷ்டமா தெரிஞ்சு விடுறது என்னன்னா, விறக வெட்டுறதுக்கு உபகரணம் அங்கமா இருக்கிறது எதுன்னாக்கா கோடாளி. அதனால இந்த வேற்றுமை உடனே தெரியுது. நமக்கு பாஷை தெரிஞ்சதுன்னாக்கா தெளிவு பண்ணிட்டியா, பண்ணிட்டேன், எதனால பண்ணினேன், விறகு வச்சுன்னு பண்ணினேன், இப்ப விறகுனால பண்ணேன், விறகை கொண்டு பண்ணேன் அப்படின்னாக்க அந்த விறகு அங்கமா இருக்கு தெளிவிச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த சப்தத்தை சொன்னாலே நமக்கு ஞானம் வந்துடுறது, அது சீக்கிரம் தெரியுது. அதே லிங்கம்னா என்ன அர்த்தம்? அடையாளம், அர்த்த சுபாவம். ஒரு சப்தத்தை சொன்னா அதுக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுண்டு அதை ஊகிச்சுண்டு அதன் பிறகு ஸ்ருதியை கல்பிக்கணும். வாக்கியம்னாக்க 2 பதங்களோ அல்லது வாக்கியங்களோ ஒன்னா சேரணும். பிரகரணம்னா முழுக்க முழுக்க ஒரு யாகம்னு சொன்னாக்க இந்த யாகம் அஸ்வமேத யாகம் அப்படின்னா அஸ்வமேத யாகம் முழுக்க ஒரு பிரகரணம், அத்தனையும் கொண்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்படி பார்க்கச்ச முதல்ல சொன்னது ஸ்ருதிங்கிறது ஒரு சொல், ஒரு பதம், ஒரு சொல், அந்த சொல்ல இருக்கக்கூடிய ஒரு அக்ஷரம். விறகினாள், ஆள் அப்படின்றது பாருங்க, அந்த ஒரு அக்ஷரம் இருக்கே அதை கொண்டு தெரிஞ்சுக்கிறது ஸ்ருதி வேற்றுமை. குடாரீன குடாரீன இருக்கு பாருங்க, அதை தெரிஞ்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதை கொண்டு. அதே லிங்கம்னாக்க ஒரு பதம், ஒரு சொல், அதனுடைய அர்த்தத்தை கொண்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வாக்கியம்னா ரெண்டு பதமோ மூணு பதமோ ரெண்டு வாக்கியமோ அதை கொண்டு தெரிஞ்சுக்கிறது. பிரகரணம்னாக்கா பல வாக்கியங்கள் சேர்ந்த ஒரு அப்படியே ஒரு அணுவாக்கம் மாதிரி ஒரு பிரகரணமே இப்படி இருக்குச்ச. இந்த முதல்ல ஒரு அக்ஷரத்தை கொண்டு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம், ஊகிச்சு தெரிஞ்சுக்கிறது அதை காட்டிலும் கொஞ்சம் கஷ்டம். ரெண்டு பதம் நாலு வாக்கியம் இதை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது இன்னும் கஷ்டம். ஒரு பிரகரணத்தையே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப தாமதமா வரும். ஸ்தானம்னா அந்த பிரகரணத்துக்கு பக்கத்துல இங்க இங்க இருக்கா அங்க இருக்கான்னு தேடணும். இத மாதிரி சொல்றதுனால முன்னாடி முன்னாடி இருக்கிறதெல்லாம் பிரபலம், பின்னாடி வர்றதெல்லாம் துர்பலம். ஏன்னா தாமதமா இருக்கிறதெல்லாம் துர்பலமா இருக்கும், விட சீக்கிரமா வர்றதெல்லாம் இது பிரபலமா இருக்கும். இப்படின்னுட்டு மீமாம்சைகள் நமக்கே தெரியுது. அதனால மீமாம்சைகள் அதை ஒத்துருக்கா சித்தாந்தம் இருக்கா. அதனால இப்போ இந்த மாதிரி நிர்ணயம் பண்றதுனால வித்யா அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை இருக்கு. அந்த ஒரு பதத்துல இருக்கக்கூடிய வித்யா அப்படின்னு இந்த யா அப்படின்னு இருக்கு பாருங்க, அது மூன்றாவது வேற்றுமை. அதை கொண்டு தெரிகிறது பொதுவாக வித்தியினால எதை பண்றானோ எந்த கர்மாவை பண்றானோ அது தடங்கலற்றதுன்னு ஸ்ருதி பிரமாணம் சுலபமா அர்த்தமாயிடுச்சு. நீங்க உத்கீத வித்யா பிரகரணம் சொன்னாக்கா இந்த பிரகரணம் முழுக்க படிக்கணும், அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். அது நாலாவது பிரமாணம். இது முதல் பிரமாணம். நாலாவது பிரமாணம் எங்க, முதல் பிரமாணம் எங்க? நாலாவது பிரமாணத்தை அனாயாசமா ஜெயிச்சிடும் முதல் பிரமாணம். அதனால ஸ்ருதி பிரமாணத்தை கொண்டு இங்க பார்த்தா வித்யைன்னா இருக்கு, அது எல்லா வித்யைகளுமே கர்மாவுக்கு அங்கோன்னு தெரியுது. எதைவ வித்யா கரோத்தி இது ஸ்ருத்தியைவ சர்வ கர்மசு வித்யாயா விநியுக்தத்வா. வித்யானது விநியோகம் உபயோகப்படுத்தப்படுறதுன்னு அர்த்தம். எல்லா கர்மாக்கள்லையும் உபயோகப்படுத்தப்படணும் அப்படின்னு ஸ்ருதியா சொல்லிடுச்சோ எதையவ வித்யா அப்படின்னு இருக்கு. அதனால ஸ்ருதிஸ்த பிரகரணாத் பலியசி, நாலாவது பிரமாணமான பிரகரணத்தை காட்டணும். இந்த வித்யா ஸ்ருதியாவது பக்தி இருக்குது, அந்த ஸ்ருதியானது பலியசி, அது பிரபலமா இருக்கு. அதனால இது அங்கமாத்தான் இருக்குது. வித்யானது அங்கம், கர்மாவானது அங்கி. சரி, இப்போ முதல்ல ஒண்ணு கேட்டோம், இந்த வித்யன்றது இருக்குது இது ஞான ரூபம் தானே, கர்மான்றது கிரியா ரூபமாச்சே. கையால பண்ணணும், வாயால பண்ணணும், காலால பண்ணணும், இப்படி எத்தனை காரியங்கள். அதனால இது ரெண்டுத்துக்கும் விரோதம் இருக்குதே அப்படின்ட்டு இது அங்கம் இது அங்கின்றது எப்படி நீ சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி வரும். வித்யாக கர்மாங்கத்துவம் கதம், வித்யானது கர்மாவுக்கு அங்கமா இருக்குன்றது ஏ அது எப்படி அப்படின்னு கேட்டா இது அபேட்சாயாம் தத்துவமசி அயமாத்மா பிரம்ம இது சாமானாதிகரண்யேன. தத்துவமசின்னு வாக்கியம் இருக்கு, அயம் ஆத்மா பிரம்மன்னு அத்வைதிகள் மாதிரி சொல்ற. அத்வைதிகள் என்ன சொன்னா தது துவம் அசி அப்படின்னு சொன்னாக்க, ததுனா பிரம்மம், துவம்னா ஜீவன், இவா ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அதாவது ஜீவ பிரம்ம ஐக்கியம் சொல்றாவா. ஜீவன் தான் பிரம்மம், பிரம்மம் தான் ஜீவம் ஜீவன். அயம் ஆத்மா பிரம்ம, இதனால சாமானாதிகன்யம் இருக்கு. நானும் பிரம்மமும் ஒண்ணு, அவனே அவனும் 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 அப்படிங்கிற நம்மாழ்வார். அவனே அவனும் இத அவன்லாம் கேட்கிறா, முனியே நம்மகனே முக்கண்ணப்ப அப்படின்னு பெருமானை பார்த்து பாடுற நம்மாழ்வார். முனியே நான்முகனே முக்கண்ணப்பான்னு பெருமானை பார்த்து பாடிட்டார். அதனால என்ன எடுத்தான், எல்லாரும் ஒண்ணுதான், ஆத்மைக்கும் தேவதைக்கும் இப்படிலாம் அவ சொல்ற. அது அர்த்தத்தெல்லாம் இருக்கு விபரீதமா. அதுக்கு நம்ம பெரியவாழ்ல எல்லாம் சமாதானம் சொல்றதுக்காட்டது வேற. அதனால தத்துவதி அயமாத்மா பிரமை இது சாமானாதிகரண்யம். ஏற்கனவே சொல்றோம் சாமானாதிகரண்யம்னு என்ன அர்த்தம், ஒரே விபக்தியில சொல்றது. ராமன் தசரதனுடைய பிள்ளை, ராமோ தாசரதிகி அப்படின்னு சொல்லணும். ராமோ தாசரதிகின்னா சாமானாதிகரண்யம், தசரதனுடைய பிள்ளை ராமன் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஒரே வக்தியை தான் சொல்றது, ஒத்தனையே இந்த ரெண்டு பதங்களும் சொல்றது. அவன் நிறைய உதாரணம் பார்த்திருக்கோம், தேவதத்தா சஜ்ஜனஹா யுவகஹ சாதுஹு இப்படின்னு சொல்றோம். தேவதத்தனானவன் நல்லவன், சாத்விகமான குணத்தை உடையவன், அவன் இளைஞனா இருக்கான். இப்ப இதெல்லாம் ஒரே விபக்தியில இருக்கு. அதனால சமான ஆகிரண்யம் வந்துடுறது. அதே வையதி இரண்யம்னா என்ன அர்த்தம்? மாறி மாறி இருக்கும். ராமஹா சீதாம் பரிணீதவான், ராமன் சீதா பிராட்டியை திருமணம் செய்து கொண்டான் அப்படின்னு சொன்னாக்க, ராமஹான்றது முதல் விபக்தி, சீதாம் அப்படிங்கிறது ரெண்டாவது வேற்றுமை. இப்ப ரெண்டுத்துக்கும் இதுதான் வெதிகரணம் தான், சாமான அதிகரண்யம் இல்ல, வையதிகரண்யம் தான் இருக்கு, வேற வேற விபக்தி. அதனால அங்க வேற வேற இதுன்னு தெரியும். ஆனால் தத்துவமசி அயமாத்மா பிரம்ம இது எல்லாமே பாருங்க ஒரே விபக்தியில இருக்கு, ஒரே வேற்றுமை, ஒரே ஏகவச்சனமே, பகுஜனம்லாம் கிடையாது. தத்து துவம் அப்படின்னா ஒரே வேற்றுமையில இருக்கு. அயம் ஆத்மா பிரம்ம, இந்த ஆத்மாவே பிரம்மம். இது மாதிரி சாமானாதிகரண்யத்துல இருக்கு. அதனால இது சாமானாதிகரண்யன கர்ம அங்கபூத கர்த்ரு யாதாத்மிய அனுசந்தானத்வாரேன கர்மாங்கபூத கர்மாவுக்கு அங்கமா இருக்கக்கூடிய கர்த்தா. மீமாசகால சித்தாந்தம் பாருங்க ஏன்னா வேடிக்கையா இருக்கு. கர்மா கர்மான்றது பிரதானம், அவளுக்கு கர்த்தா கூட அதுக்கு அங்கம்தான், கர்த்தா அதுக்கு அங்கமா தான் இருக்கான். அவன் என்ன சொல்றான்னாக்க முக்கோணமா சொல்றான். முக்கோணம் என்ன? முக்கோணம் கர்மா பலன் கர்த்தா, செய்கிறவன் கர்த்தா, செய்யறது கர்மா செய்யப்படுகிறது, அந்த கர்மாவனால வரக்கூடியது பலன். இதுல பாருங்க கர்த்தாவானவன் கர்மாவுக்கு அங்கமா இருக்கான், கர்மாவானது பலத்துக்கு அங்கமா இருக்கு, பலமானது கர்த்தாவுக்கு அங்கமா இருக்கு. இது முக்கோணம். கர்த்தா கர்மாவுக்கு அங்கம், கர்மா பலத்துக்கு அங்கம், பலன் கர்த்தாவுக்கு அங்கம். ஏன்னா கர்மாதான் பிரதானம், பலத்தை எதிர்பார்த்துட்டு கர்மாவை பண்றான். பல கர்மா இல்லைன்னா பலன் வராது. அதனால கர்மா கர்த்தாவுக்கு பிரதானமா இருக்கு. நான் கணக்கு இந்த காரியம் பண்ணல என்ன என்னால ஜீவிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த கர்மா தான் இவனுக்கு பிரதானமா இருக்கு. அப்ப கர்த்தா அங்கமா போயிடுவான். அதனால கர்த்தா அங்கம் கர்மாவுக்கு, அந்த கர்மா பலத்துக்கு அங்கமா இருக்கு. ஏன்னாக்கா சாதாரணம்னா இன்னைக்கு அங்கமா தான் இருக்கும், சாத்தியம் தான் இன்னைக்கும் பலன், மோட்சம் தான் நமக்கு பலன், அதுதான் சாத்தியம். அது அங்கி, அந்த அங்கியான மோட்சத்துக்கு உபாயம் நம்ம அனுஷ்டிக்கிறவன் அது அங்கமா தான் இருக்கும், பிரபத்தியோ பக்தி யோகமோ எல்லாம். அதனால இப்ப என்ன எடுத்து பலத்துக்கு கர்மா அங்கமா இருக்கு. அந்த பலத்தை அனுபவிக்கிறது கர்த்தா, அவன் தான் அனுபவிக்க போறான். அதனால பலத்தை குறிச்சு கர்த்தாவானவன் இதுவாயிடுவான், அங்கேயா போயிடுவான். இப்படி முக்கோணமா சொல்றாரு. இப்ப இங்க என்ன அப்படின்னாக்கா கர்த்தா கர்மாவுக்கு அங்கமா இருக்கான். அதனால கர்மாங்க பூத கர்மாவுக்கு அங்கமா இருக்கக்கூடிய கர்த்து யாதாத்மிய அனுசந்தான துவாரேன கர்த்தாவினுடைய யாதாத்மியத்தை, கர்த்தரு சுரூபம் எப்படிப்பட்டது முன்னாடியே சொன்ன மாதிரி நித்தியமானவன் கர்த்தா அப்படின்னுட்டு அனுசந்தானம் அது தெரிஞ்சுக்கணும். அதை அனுசந்தானம், நான் நித்தியமானவன், நான் நித்தியமா இருக்கிறதுனாலதான் இந்த யாகத்தை தான் அனுஷ்டிச்சேன்னு அப்புறம் நான் பலத்தை அடைவேன், அங்க போய் அடைவேன், அது வேற ஒரு தேகத்தை எடுத்துப்பேன் அப்படின்லாம் இருக்கு. அந்த மாதிரி அனுசந்தானத்து அறியின வித்யா, அந்த அதுதான் அனுசந்தானம் வந்து பாருங்க, அதுதான் இங்க வித்யா, அதுதான் வித்யை. அனுசந்தானத்வாரீன வித்யாயான கர்மாங்கத்துவம் இது அவகமியதே, வித்யைக்கு கர்மாங்கத்துவம், கர்மாவை குறிச்சு அங்கமா இருக்கு வித்யை, இது அவகமியதே என்பதாக அறிந்து கொள்ளப்படுகிறது. அதனால கர்த்திரு சம்ஸ்கார ரூபத்வாத் பிரம்ம வித்யாயா. நாம இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? உடம்பையே பிரதானமா பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு உடம்புக்கு என்ன வேணுமோ அந்த காரியம் தான் பண்ணிட்டு இருக்கோம். வீடு கட்டிக்கிறோம், பணம் சேர்த்துக்கிறோம், ஏசி வைக்கிறோம், எல்லா காரியங்களும் எதுக்கு? இந்த உடம்ப பாதுகாக்கிறதுல தானே தவிர்த்து ஆத்ம யாத்திரைக்கு நம்ம பண்றதுன்றது இந்த மாதிரி கிரந்தங்கள் சேவிக்கிறது, அடுத்தது உபாயத்தை அனுஷ்டிக்கிறது, பிரமாணம் சேவிக்கிறது, நேற்று பங்குனி உத்திரம் அற்புதமா இருக்கும். எனக்கு பாக்கியம் இல்லை காஞ்சிபுரத்துல போய் சேவிக்கிறதுக்கோ ஸ்ரீரங்கத்துல போய் சேவிக்கிறதுக்கோ. ஸ்ரீரங்கத்துல பிரமாணம் தாயாலும் சண்டை போட்டு சேர்ந்துக்கிறார். இங்கேயோ மலையாள நாச்சியாரோட கல்யாணம், அற்புதமான கல்யாணம். அதுக்கப்புறம் ஆண்டாள், உபய நாச்சியார், மலையாள நாச்சியார் எல்லாரும் போய் தாயார் சன்னிதியில போய் உட்கார்ந்து விடுவார். அதுக்கப்புறம் பெருமாள் எழுந்து விடுவார். அத சொல்லாம இருக்க முடியல, என்ன ஆச்சரியம். பெருமாள் மணி 10, 10:30 மணிக்கு மேல ரத்ன கம்பளம் வெறிச்சு சாட்சான் மன்மதா போட்டோ வீடியோ எல்லாம் அனுப்பிச்சிருந்தா. அதுல பார்த்தா என்ன அழகா அழகாள் பெருமாள், அற்புதமான மங்கள வாத்தியம், வானவேடிக்கை, ஸ்ரீவைஷ்ணவ கோஷம், புஷ்பங்களையும் அதையும் தரிச்சு பெருமாள் எழுந்துள்ற. என்ன அழகா இருக்காரு பெருமாள். நிஜமா பொதுவாவே ஸ்திரீகள் கிட்ட போற ஒரு புருஷன் அசுர வழிகம். ஆனால் நம்ம தேவ பெருமாள் அந்த பிராட்டி பெருந்தேவித்தாயார், அதுவும் எத்தனை பேரு அங்க நீங்க உள்ள போய் சேவிச்சவாளுக்கு தான் தெரியும். பெருந்தேவித்தாயார் மூலவர், பெருந்தேவித்தாயார் உற்சவர், 2 உபய நாச்சிமார், ஆண்டாள், மலையாள நாச்சியார், 6 ஸ்திரீகள். அவன் முன்னாடி அது சிம்மகதியா, வியாகரகதியா, கஜகதியா, ரிஷபகதியா தெரியாது. அத்தனை கதியா அழகா பெருமாள் எழுந்தருளி உள்ள போய் தூர உட்கார்ந்து அவ அத்தனை பேர் இருக்கிட்டு அவன் நடுவுல உட்கார்ந்துருவ. அப்படி ஒரு காம்பீரியம், அதுல ஒரு அழகு. என்ன அழகு. அத்தனை வருஷம் சேவிச்சிருக்கேன், போன வருஷம் சேவிச்சேன், இந்த வருஷம் பாக்கியம் கிடைக்கல. இதெல்லாம் நம்ம சேவிக்கிறவன் எவ்வளவு நன்னா இருக்கும். இதெல்லாம் ஏதோ பண்றமே தவிர்த்து சேவிச்சுட்டு வந்த உடனே கை முடியல கால் முடியலன்னு படுத்துட்டு வர்றோம். ஆனா ஒண்ணு, இந்த ஆத்ம யாத்திரைக்கு அதெல்லாம் நம்ம பெரியவா வழக்கப்படுத்தி வச்சுட்டு போயிட்டா பண்ணிட்டு இருக்கோம். ஆனா தேக யாத்திரைக்கு தான் பண்றோம். அந்த விவேகம் வரணும் இல்லையோ. இதுதான் வித்யா நமக்கு பண்றது. கர்த்தாவுக்கு சம்ஸ்காரத்தை உண்டு பண்றது. நான் தேகம் மட்டும் அல்ல, நான் இந்திரியம் மட்டும் அல்ல, நான் மனதல்ல, நான் ஞானம் அல்ல, நான் பிராணம் அல்ல அப்படின்னு தெரிஞ்சுட்டு நமக்கு ஒரு சம்ஸ்காரம் உண்டாகிறது. நான் ஆத்மா, ஞானஸ்வரூபி, ஞான குணக்கன். இந்த உடம்புனால் அனுபவிக்கிறதே இல்லை. அதெல்லாம் அல்பமான விஷயங்கள். நான் யாகம் பண்ணி அந்த யாகத்தினால எனக்கு பிறக்கக்கூடிய சொர்க்கம் இருக்கு பாருங்க, அத்தை அனுபவிக்க போறேன். அதுக்கு எனக்கு சம்ஸ்காரம் வரணும். அதுதான் வித்தியை பண்றது. இந்த வித்தியானது அந்த காரியத்தை தான் பண்றது. பிரம்மமும் இல்லை, பிரம்ம வித்தியும் கிடையாது. ஜீவனை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான். தெரிஞ்சுன்னா அந்த சம்ஸ்காரம் வரணும், அதை அனுசந்தானம் பண்ணணும். அதுதான் இங்க சொல்லப்படுறது அப்படின்னுட்டு மீமாம்சகன் சொல்றான். அது சொல்ற அத கர்த்திரு சம்ஸ்கார ரூபத்வா பிரம்ம வித்யாயா. பிரம்ம வித்யானது கர்த்திரு சம்ஸ்காரம். நம்ம உடம்பையே நினைச்சுட்டு இருக்க கூடாது. அது ஏதோ நமக்கு ஒரு சாதனம், தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு சாதனமா இருக்கு. அது கோயில போய் பிரமாணம் சேவிக்கிறோம், நான் சேவிச்சேன் அப்படின்னு சொன்னேன். அதுலேருந்து அவ்வளவு தூரம் போன முடியும், அதுலேருந்து அவ்வளவு தூரம் நான் போகணும். அதுக்கு இந்த கால் இல்லாம முடியுமா, கண் இல்லாம முடியுமா, உடம்பு இல்லாம முடியுமா? அதனால இந்த மாதிரி தர்ம சாதனமா இருக்கு. சரீரம் ஆத்தியம் கழு தர்ம சாதனம் அப்படின்னா காளிதாசன். உடம்புதான் தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு சாதனமா இருக்குது. அதனால அதை கொண்டு போகணும். ஆகவே அந்த உடம்பு வேணும். ஆனால் உடம்பே நமக்கு முக்கியம் இல்லை. உடம்ப காட்டிலும் உள்ளுக்குள்ள ஆத்மா இருக்கான். அந்த சம்ஸ்காரம் வேணும். அதனால சம்ஸ்கார ரூபத்வா பிரம்ம வித்யாயாக. பிரம்ம வித்யானது கர்த்தாவுக்கு ஒரு சம்ஸ்காரத்தை உண்டு பண்றது, ஒரு விவேகத்தை உண்டு பண்றது. அதனால கர்மணையேவ புருஷார்த்த. கர்மாவிலிருந்துதான் நமக்கு புருஷார்த்தங்கிறதே வரும். சத்திர சுத்திர பலஸ்ருதி அர்த்தவாதஸ்யா. சரி, இப்போ எதே வித்யா குரோதி ததைய வீதியவத்தனம்னு இருக்குதே. இப்ப பலன் இருக்குதேன்னா அதெல்லாம் பலனே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் அர்த்தவாதம் தான். பலனே கிடையாது, அர்த்தவாதங்கள் தான், ஒரு பிரசம்சை. நிறைய இடத்துல அதெல்லாம் இருக்கு. ஏன் அப்படின்னாக்க அங்கங்களுக்கு என்னைக்குமே பலன் கிடையாது, பிரதான கர்மாவுக்கு தான் பலன். அதுக்கு அங்கங்கள்லாம் என்ன பலன் அப்படின்னா அந்த பிரதான கர்மாவை பூர்த்தி பண்ணி வைப்போம், அதை நல்லபடியா முடியணும், அதுக்கு அங்கங்கள். அதனால அங்கத்துக்கு தனியா பலன் கிடையவே கிடையாது. அதுக்கு பலன் சொல்லிருக்கு அப்படின்னா வெறும் பிரசம்சை பண்றது, புகழ், அது வெறும் புகழ்ச்சி மாத்திரம்தான் அதுக்கு அர்த்தமே தவிர்த்து உண்மையான விஷயம் கிடையாது. இது பலன்றது உண்மை கிடையாது, வெறும் அர்த்தவாதம். ஏற்கனவே சொல்லிருக்கோம், குழந்தை பால் சாப்பிட மாட்டேன்றது, பால் சாப்பிடு, சாதம் சாப்பிடு, அப்ப சாப்பிட்டாதான் உனக்கு தலையில முடி வளரும், கேசம் வளரும் அப்படின்னு சொல்றோம். உண்மையிலேயே பால் சாப்பிட்டா கேசம் வளருமாண்ணா? ஆனால் அந்த குழந்தை சாப்பிட்டாகணும், அதுக்கு ஏதோ ஒரு ஏமாத்திர வாக்கியங்கள். இதெல்லாம் அந்த மாதிரி கர்மாவை அனுஷ்டிக்கிறதுக்கோசரம், வித்தியை அனுஷ்டிக்கிறதுக்கோசரம் இத மாதிரி புகழ சொல்றது. அது அதனால புகழ சொல்றதுதான் அது. அதனால அந்த புகழ்ச்சி தான் இங்க இருக்கே தவிர்த்து உண்மையா அர்த்தம் கிடையாது. அத சொல்ற தத்திர தத்திர பலஸ்ருதி அர்த்தவாதஸ்ய, அங்கங்க பலத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்கள்னா அர்த்தவாதம் தான், வெறும் புகழ்ச்சி மாத்திரம்தான். அதனால அது மாத்திரம் இல்ல, வித்யாயா கர்மாங்கத்வே பூயாம்சி லிங்கானுக்கு திருஷ்யந்தே சர்வ வேதாந்தேகும். இந்த வித்யை இருக்குதே அது கர்மாவுக்கு அங்கமா இருக்கு, அதுக்கு பூயாம்சி லிங்காணி, பூயாம்சின்னா நிறைய நிறைய அடையாளங்கள், லிங்காணின்னா அடையாளங்கள், அடையாளங்கள்னா திருஷ்யந்தே காணப்படுகின்றன. எங்க வேதாந்தங்கள்ல நிறைய காணப்படுகின்றன, நாங்க என்னவோ கல்பிக்கல, வேதாந்தங்களே நிறைய சொல்றது. பின்னாடி வரிசையா வரப்போறது எல்லாம் பிரமாணே சொல்ற. கர்மனை இவைக்கு சம்சித்தின் ஆசிதா ஜனகாதைய பிரமாணம் சொல்றாரு 3ஆம் அத்தியாயத்துல. கர்மாவனாலதான் ஜனகர் முதலானவாடெல்லாம் சம்சித்தியை அடைந்தார்கள், பலனை அடைந்தார்கள் அப்படின்னு இருக்கு. வேட்டைய மகாராஜர்கிட்ட இந்த வைஷ்ணவ வித்தியை பார்த்தோம், ரிஷிகள் 6 ரிஷிகளும் போறா, உடனே அவருக்கு சந்தோஷம் தாராள, எல்லாரும் ஜனகர்கிட்ட தான் போவா, எங்கிட்ட வந்துட்டீங்களே, அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அஸ்வபதி, அஸ்வபதி மகாராஜா கையை கூப்பிட்டு சொல்றார், யக்ஷமானோகவை பகவந்தோகமஸ்மி, ஏ பூஜிக்க தகுந்தவர்களே, நான் யாகம் செய்கிறவனாக இருக்கிறேன், இந்த சமயத்துல நீங்கள்லாம் எழுந்துள்ள இருக்கீங்கோ. என்னுடைய தேசத்துல திருடு இல்லை, திருட்டே கிடையாது, அது இல்லை, அதனால என்கிட்ட இருக்கிறதா சுத்தமான திரவியம். இந்த ரித்துக்குலாம் நான் எவ்வளவு தருவணும் தட்சிணை, அந்த தட்சிணையை உங்களுக்குலாம் நான் சமர்ப்பிக்கிறேன், நீங்க அத்தனை பேரும் எழுந்தருளையும் என்னுடைய யாகத்தை பூர்த்தி பண்ணி வைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். யாகம் யாகம் யாகம்னே வருது அங்க. அவர் சொல்ற, நான் யாகம் பண்ண போறவனா இருக்கேன், நீங்க எல்லாம் எழுந்துருளிட்டீங்கோ, எனக்கு பரம பாக்கியம் அப்படின்னு சொல்ற. குஷாமத்திர வர வந்தாக தசரதர் சந்தோஷம் தாழல, மத்தியமே சபலம் ஜென்ம ஜீவிதஞ்சு சுஜீவிதம் அப்படிங்கிறார், இன்னைக்குதான் என்னுடைய ஜென்மாவே சபலமாச்சு, நீர் வந்துட்டேரே அப்படின்னு நம்ம சேவிச்சுட்டேன், அதுவே எனக்கு இது, அதனால அதுதான் சுப ஜீவிதம் அப்படின்னு அவர் சொல்றார். ஏன் இவரையும் யாகம் பண்றவர் தசரதனும், விஸ்வாமித்திரனும் யாகம் பண்றவர், 2 மகான்கள் மகனியார் 2 பேர் ஒருத்தருக்கொத்தர் பார்த்துக்கிறார். இந்த மாதிரி புராணங்கள்லயோ உபனிஷத்துக்கள்லயோ எல்லா இடத்துலயும் கர்மாவனுடைய பிரசித்தி அதுதான் உசந்தது அப்படின்னு நிறைய இருக்கு, வித்தியக்கு அங்கமா இருக்கு. அதனால லிங்கானிச்ச திருஷ்யந்தே சர்வ வேதாந்தேஷு, அனைத்து வேதாந்தங்கள்லாம் காண கிடைக்கிறது. ஏதோ ஒரு பிரகரணத்துல நாங்க சொல்லல, எத்தனையோ பிரகரணங்கள்ல கர்மாவை பிரதானமாகவும் வித்திய அங்கமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால இந்த மாதிரி ஹேத்துக்களை வச்சுட்டு பார்த்தாக்க கர்மாதான் பலத்தை கொடுப்போம், வித்யன்றது வெறும் கர்த்தாவுக்கு சம்ஸ்காரம் தான் உண்டு பண்ணணும். அந்த சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணித்தனாக்க அதனடியாக அவன் கர்மாவை அனுஷ்டிப்பான். ஆதரனான பிரம்ம வித்யைங்கிறது தனியா ஒரு பிரம்மத்தை உபாசனம் பண்றதுக்கு இல்லை. யாகம் பண்ற எஜமான் தன் சுரூபத்தை அறிந்து கொள்வதற்கு அதை அனுசந்தானம் பண்றது போதும்னா அது இருக்கு. அதனால கர்மாதான் அங்கி, வித்யை அங்கம். அந்த வித்யை அங்கமாக உடைய அங்கியான கர்மாவிலிருந்துதான் பலன்கிறது கிடைக்கிறது புருஷார்த்தம். அதனால இந்த பிரம்ம வித்யை எதுக்கு அனுஷ்டிக்கணும் அப்படின்னு தேவனி மகர்ஷியினுடைய திருவுள்ளமா இருக்கு. இதற்கு சமாதானம் சொல்லணும். அது ஆரம்பிக்கிறார். இது தப்பு. ஏன் அப்படின்னாக்க, நாங்க இதுவரையும் இத்தனை அத்தியாயம் ஆயிருக்கு, அதாவது 11 பாதம் ஆயிருக்கு. முதல் அத்தியாயம் 4 பாதம், ரெண்டாவது அத்தியாயம் 4 பாதம், மூணாவது அத்தியாயத்துல 3 பாதம் கொடுத்து 11 பாதங்கள் ஆயிருக்கு. இதுல பிரம்மம் வேற, ஜீவன் வேற. அத மாதிரி இந்த 2 காட்டிலும் அச்சேதனம் வேற. அதுவும் இந்த 3 பிரம்மம் ஷரீரியா இருக்கு, மீதி 2 ஷரீரமா இருக்கும். இப்படிலாம் நிறைய சொல்லிட்டோம். இப்படி பிரம்மம் விலட்சணமானது, அர்த்தாந்தரமா இருக்குது. இத மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டுமே. இத்தனை சொன்னதுனாலேயே பிரம்ம வேற ஜீவன் வேறேன்னு ஆயிடுச்சு. பிரம்ம வேற ஜீவன் வேறேன்னு ஆயிடுச்சுன்னாக்க அந்த ஜீவன் பிரம்மத்தை அடைதல் அப்படிங்கிறது தான் பரம புருஷார்த்தமா இருக்கும். அதுக்கு தன்னை மட்டும் தெரிஞ்சுட்டா போராது. தன்னையும் தெரிஞ்சுண்டு, தன்னை காட்டிலும் விலட்சணமான எம்பெருமானையும் தெரிஞ்சுண்டு, அந்த எம்பெருமானை அடைவதற்கு விரோதியா இருக்கக்கூடிய ஜடமான சரீரத்தில் ஆசை வைக்கிறோம் பாருங்கோ, அதனுடைய சுரூபத்தையும் தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு தாத்பரிய சந்திரிக்கை கடைசி 6 அத்தியாயம் போலியோ கீதா பாஷ்ய பகவத்கீதா 6 அத்தியாயம். அதுல மதுராந்தகம் பாடசாலையில ஒரு செமினார் நடத்துற நேரவான்னு கூப்பிட்ட. என்னால அவ்வளவு தூரம் வர முடியாது, 2 நாள் சென்னை போயிட்டு வந்துட்டேன், சரசுக்கு போயிட்டு வந்ததுனால என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆன்லைன்ல சொல்லணும். 13வது அத்தியாயம் சொல்ல போறேன். 13வது அத்தியாயத்துல 2வது ஸ்லோகம் சொல்ல சொல்றா. அது பெரிய விஷயம். அது சொல்ல சொல்றா. அது அவ என்னவோ அடி என்னை விசுவசிச்சு கேட்டுட்டா. அடியே ஏதோ சொல்ல போறேன். அதுல என்ன சொல்ல போறேன்னா, முதல் ஸ்லோகம் இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்ரமித்யபிதீயதே ஏதத்யோ வேத்தி தம் பிராஹுஹோ க்ஷேத்ரஜ்ஞ இதி தத்விதா அப்படின்னு இருக்கு. குந்தியின் குமாரனே, இதம் ஷரீரம், இந்த உடம்பானது க்ஷேத்ரமித்யபிதீயதே, க்ஷேத்திரம்னு அதுக்கு பேரு உடம்புக்கு. ஏதத்யோ வேத்தி, இந்த உடம்பு என்னை காட்டிலும் வேறுபட்டது, உடம்பை காட்டிலும் நான் வேறுபட்டவன். இந்த உடம்பு அச்சேதனம், ஜீவனோ சேத்தனம். நான் ஞானஸ்வரூபியா இருக்கேன், ஞானஸ்வரூபியா இருக்கேன். இந்த உடம்பு அப்படி இல்லை. இதை யாரு தெரிஞ்சுக்கிறானோ, விவேக ஞானம், உடம்புக்கும் ஆத்மஸ்வரூபத்துக்கும் விவேகத்தை யாரு அறிந்து கொள்கிறானோ அவனுக்கு க்ஷேத்ரஜ்ஞன்னு பேரு அப்படின்னு சொல்லிடுறாரு. அதன் பிறகு க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத அப்படின்னு சொல்றேன். க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி, நான் க்ஷேத்ரஜ்ஞன் அப்படின்னு என்ன தெரிஞ்சுக்கோ. அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த க்ஷேத்ரஜ்ஞனுக்கும் சரீரமாக நான் இருக்கேன். அந்த க்ஷேத்ரஜ்ஞம் ச அப்படின்னு இருக்கு. அதுக்கு சொல்லச்ச இந்த ஜீவனுக்கு ஷரீரியாக நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கோ. அதனாலேயே க்ஷேத்திரத்துக்கும் ஷரீரி நான் தான், உடம்புக்கும் ஜடத்துக்கும் நான் தான் ஷரீரி, அஜடமான ஜீவனுக்கும் ஷரீரி நான் தான். இதை தெரிஞ்சுக்கோ. அப்ப என்ன அர்த்தம், அச்சேதனம் வேற, சேத்தனம் வேற, இந்த பரமாத்மா வேற. இந்த விவேக ஞானம் வேணும். இதுதான் பரம உபாதேயமான ஞானம், மே மதம்னு அங்க சாதிக்கிறார். இப்போ இந்த மாதிரி ஞானம் தான் முக்கியமே தவிர்த்து வெறும் ஜீவனுடைய சுரூபமே முக்கியம் இல்லை இந்த இடத்துல. ஜீவனுடைய சுரூபம் ஒன்றியே முக்கியம் இல்லை. அவனோட தெரிஞ்சு என்ன பண்றது? ஜீவனையும் தெரிஞ்சுக்கணும், பரமாத்மாவையும் தெரிஞ்சுக்கணும், அவன் அடையறதுக்கு உபாயத்தையும் தெரிஞ்சுக்கணும். உபாயத்தை அடையிறதுனாக்கா பிரம்ம வித்தியை தெரிஞ்சுக்கணும். பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சு பரமாத்மாவை அடையணும். அதனால நீ கர்மாதான் பிரதானம். அந்த கர்மாவை அடைகிற ஜீவன் ஒண்டிதான் இருக்கான், பிரம்ம இல்லைன்னு நீ சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பிரம்மத்தை காட்டிலும் விலட்சணமானவன் பரமாத்மா மொத்தம் இருக்கான்னு இத்தனை அத்தியாயங்கள்ல பாதங்கள்ல அதிகரணங்கள்ல ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கோம் நாங்கோ. அதனால அது நீ எப்படி சொல்றோம்? ஜீவன்றவன் எப்படிப்பட்டவன்? அவன் பத்தனா இருக்கான், சங்குஜித ஞானவானா இருக்கான், விகசிதமான ஞானம் அவனுக்கு இல்லை. கர்ம பத்தனா போயிட்டதுனால எப்பொழுதும் சம்சாரியா அல்லாடின்னு இருக்கான். ஆனால் எம்பெருமானோ சமஸ்தய பிரச்சனைகனாகவும் கல்யாணிகதாரனாகவும் எழுந்துள்ள இருக்கான். அப்படிலாம் இருக்கிறதுனால அவன்தான் சேஷி. நாம எல்லாம் சேஷமும் அங்கமா இருக்கோம். அதனால அவனை அடையறதுக்கு பிரம்ம வித்யா தான் முக்கியம். நீ பிரம்மே இல்லை, ஜீவன் தான் இருக்கான்னு அப்தவிமால் நீ சொல்லிட்ட. ஏன்னா அவன் ஈஸ்வரமைய வம்சகன், ஈஸ்வரனையே ஒத்துக்காதவன். சரி, இதுக்கெல்லாம் எங்கயா வாக்கியம் இருக்கான்னு? ஏன் இல்ல? பிரம்மவிதா நோதி பரம் அப்படின்னு இருக்கு. அங்க பிரம்ம ஏற்கனவே சொல்றோம், பிரம்ம பிரம்மவித்து ஆப்னோதி பரம் அப்படின்னு 4 விஷயங்கள். பிரம்ம அப்படின்னு சொன்னதுனால பரமாத்மா ஸ்வரூபம், பிரம்மவித் அப்படின்றதுனால ஜீவனையும் சொல்றது, அந்த மாதிரி உபாயத்தையும் சொல்றது. பிரம்மவித்துன்னு பிரம்மத்தை அறிந்தவன் உபாசித்தவன் அர்த்தம். அப்ப உபாசனமும் சொல்லப்பட்டிருக்கு. அதை கொண்டு என்ன அடைக்கிறது? ஆப்னோதினா அடைதல், பிராப்தி. எதை அடைகிறான்? பரமாத்மாவை அடைகிறான் அப்படின்னு சொல்லிடுத்து. இதனால என்ன எடுத்து? உபாயம் வித்யை பிரம்ம வித்து. இந்த வித்து அப்படின்றதுனால உபாசனம், வேதனம், உபாசனம் சொல்லப்படுறது. அந்த பிரம்ம வித்தியினால பலனான பரமாத்மா சொல்லப்படுறான். அப்போ பிராப்தா யாருன்னு ஜீவன், பிராப்தியன் யார் அப்படின்னாக்கா பரமாத்மா. அதுக்கு உபாயமா இருக்கிறது எதுன்னா பரம உத்கிருஷ்டமான, இவனுக்கும் பிடிச்சிருக்குது அவனுக்கும் பிடிச்சிருக்குது அப்படிப்பட்ட பிரம்ம வித்யை அப்படின்னு சித்திக்கிறது. இதனால இந்த வாக்கியத்தை கொண்டு இத மாதிரி எத்தனை வேதாகம், வேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் சமதப்பரஸ்தாத் அப்படின்னு சொல்றோம். சமயம் வித்வான் அமிர்த இஹ பவதி. அந்த பிரம்மத்தை உபாசிக்கிறவனுக்கு இந்த சம்சாரமே மோட்சமாயிடுமா அப்படின்னு தான் சொல்றச்சே. ஆகையினால இதுதான் சித்தாந்தம். பிரம்மம் வேற, ஜீவன் வேற, அந்த பிரம்மத்தை அடைவதற்கு உபாசனம் வேற. கர்மாவனால பிரம்மத்தை அடைய முடியாது, பிரம்ம வித்தியை கொண்டுதான் அடைய முடியும். அப்ப கர்மா என்ன பண்றது? பிரம்ம வித்தியைக்கு அங்கமா இருக்கு. எப்படி? சரி, நீ கேட்டீங்க, கர்மான்றது கிரியா ரூபம், வித்யங்கிறது ஞான ரூபம், எப்படி அங்காங்கி பாவம் வரும்னு கேட்டீங்களே. இப்ப நாங்க திருப்பி கேட்கிறோம், கர்மா கிரியா ரூபம், அது பிரம்ம வித்யக்கு இதுவா இருக்கு, அங்கமா இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா வித்யா ஞான ரூபமா இல்லையா? வாஸ்தவம் தான். நாங்க எப்படிப்பட்ட கர்மாவை சொன்னோம் தெரியுமா? பலத்தை எதிர்பார்க்காத கர்மாவை அனுஷ்டிக்கிறோம். அப்படி அனுஷ்டிச்சாக்கா அந்த கர்மாவானது மனசுல இருக்கக்கூடிய அசுத்தங்களை விளக்கிடும், நல்ல குணங்களை கொண்டு வரும். அதனால நிர்மலீகரணம், தோஷமற்ற மனத்தை உடைத்தவனாக மாற்றி விட்டுடும். அப்பதான் ஞானம் உண்டாகி, விவேக ஞானம் உண்டாகி பிரம்ம வித்தியை அனுஷ்டிப்பான். ஆகையினால இதுதான் சரி. பிரம்ம வித்தியானது அனைத்து உபாயங்களை காட்டிலும் சிறந்த உபாயம். அந்த உபாயத்தை கொண்டு அனுஷ்டித்தால் பரம புருஷார்த்தமான எம்பெருமான் நமக்கு பிராபியமாவான். நீ சொல்ற கர்மாவனால ஆக மாட்டான் அப்படின்னா வச்சு சித்தாந்தம் சாதிக்க போற. அந்த சித்தாந்தத்தை நாளைக்கு சேவிக்கலாம். அஸ்தம் குரு பரம்பராயே நமஹ. அடியே.